Hey, hi guys! Welcome back to our channel, Fusion Pengal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சிம்பிளான festive makeup look தாங்க. இவங்க பேசிக்காவே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் சாரா மேக்கோவர் என்ற ஒரு பிசினஸ் அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஷாலு தான் நம்மளோட மேக்கப் மாடலாக இருக்க போகிறாங்க. அண்ட் இவங்க எப்போதுமே ஒரு டாம்பாய் லுக்கில் தான் இருப்பாங்க. அவங்கள ஒரு ட்ரெண்டியான ட்ரெடிஷ்னலான லுக்குக்கு நம்ம மாற்ற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக இவங்களை வந்து செட்டில் பண்ணி ஒரு இடத்துல படுக்க வச்சாச்சு. இவங்களை வந்து படுக்க வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா கேமராவை இவங்க மூஞ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல வியூவில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி காமிச்சு. ஓகேங்களா? இப்போ ஓகே கைஸ், நம்ம வந்து மேக்கப் டியூட்டோரியல் போகலாம். போகலாம். மேக்கப் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இவங்க வாய் கொஞ்சம் சும்மா இருக்கணும். அது இப்போ இவங்களுக்கு இவங்களோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலி ஸ்கின் டைப். அண்ட் இவங்களுக்கு வந்து ஆக்னீஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய போசஸும் இருக்குது இவங்க ஸ்கின்ல. இதில் தெரியாது, கொஞ்சம் ஜூம் இன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்து பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லைட் மாய்ஸ்சரைசர், நான் ஆயிலி, ஃப்ரெஷ் ஃப்ரீ ஃபீல் கொடுக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இயும் கிளிசரனும் சேர்ந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் இது. ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும், ட்ரை ஸ்கின்ஸ்க்குமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 115 ருபீஸ். ஓகேங்களா? அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். வாசனை கமகமான இருக்கு, சாப்பிட்டுறீங்களா அப்படியே கொஞ்சம்? மாய்ஸ்சரைசர்ஸ் எப்போதுமே அப்ளை பண்ணும்போது டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸில் தான் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரெப்பிங். ஏன் இது நம்ம பண்ணுறோன்னா, ஆக்சுவலி நம்ம மேக்கப் போட்ட பிறகு ஒரு சில பேரோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடும். ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஸ்கின் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம். ஆக்சுவலி சரி, அப்ளை பண்ணிட்டோம், ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். கண்ணை மூடிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து நம்ம அதை ப்ரைமர் யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாக்மே 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமர் ப்ளஸ் மேட்டும் இருக்குது. இதை நான் வந்து ஒரு வாட்டி நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் ஸ்கின்ல எப்படி ஒர்க் பண்ணுது. ப்ரைமர் இல்லாமல் ஸ்கின்ல நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் பண்ணுது. ப்ரைமர் இல்லாமையோ ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து வாங்கலாம், நல்லாவே ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சாக இருக்குது. இவங்களுக்கு நம்ம இப்போ இதை அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இவங்களோட ஷேட் பார்த்திங்கன்னா வந்து C300. ஓகேங்களா? இவங்களோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா C300. ஓகேங்களா? அண்ட் கம்பல்சரி ஷோரூமில் போயிட்டு இல்லை உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் எங்கே நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட ஷேட் எக்ஸாக்ட் ஷேடு வந்து நீங்கள் கையிலலாம் டெஸ்ட் பண்ணாதீங்க. கையிலலாம் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏன்னா உங்களோட கையோட டோன் வந்து வேறையாக இருக்கும், லைக் டேன் ஆகி அந்த மாதிரிலாம் வேறையாக இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின் டோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் நல்லாவே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேட்சாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வந்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கான்றதை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு அப்ளை பண்ணலாம். வாயிலும் கொஞ்சம் சேர்த்தே அப்ளை பண்ணி விட்டுட்டான். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கையிலேயே டாப் பண்ணி உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து ஸ்மட்ச் பண்ண முடியும் என்னால். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தான் பிகினர் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கிக்கோங்க, ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பியூட்டி பிளெண்டர் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ட்ரை ஆகிடும். இந்த சைடும் போட்டுட்டு டாட் டாட்டாக வச்சுட்டு அந்த சைடும் அதுக்கப்புறம் நம்ம டாட் டாட்டாக வச்ச பிறகு அந்த இடத்துல அப்படியே தெரியும் திட்டு திட்டா. Thank you.
அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணும்போது கம்பல்சரி உங்கள் நெக்குக்கும் நீங்கள் கவர் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேஸும் உங்கள் நெக்கும் தனித்தனியான ஒரு ஷேடில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு லுக்கு கிடச்சிரும். ரொம்ப ஜூமிங்கில் போகாதீங்க, பார்க்குறவங்க பயந்துருவாங்க. இல்லை பார்க்குறவங்க தெரியணும்ல, என் ஃபோர்ஸஸ் மறைஞ்சிருச்சான். ஓகே. அண்ட் இதுவும் ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த ஃபவுண்டேஷனில் வந்து என்னென்னா மீடியம் கவரேஜ் தான், ஃபுல் கவரேஜ் கிடையாது. நான் அதையும் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? பார்த்தீங்களா? அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மேக்கப்பை வந்து நம்ம லாக் பண்ணணும். எது மூலமா நம்ம லாக் பண்ணுவோம்ல, லைக் லூஸ் லாக் அண்ட் கீயோட. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவண்டா இல்லைங்க. லூஸ் பவுடர், அதுக்கப்புறம் வந்து காம்பாக்ட், இந்த மாதிரியான ஸ்டப்ஸை வச்சு தான் நம்ம வந்து மேக்கப்பை லாக் பண்ண முடியும். லூஸ் பவுடர் நம்ம யூஸ் பண்ணால் என்னென்னா இதே எஃபெக்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும், இதே பிரைட்னஸோட தான் நம்மளுக்கு இருக்கும், ஓகேங்களா? அது வந்து நம்ம ஜஸ்ட் வெறும் லாக் மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் காம்பாக்ட் நம்ம போட்டோம்னா இப்போ உங்களுக்கு இன்னும் பிரைட்னஸ் உங்களுக்கு வேணும், இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக உங்களோட ஃபேஸ் வந்து லுக் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காம்பாக்ட் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அண்ட் காம்பாக்ட் உங்களுக்கு சஜஷன் நான் பண்ணேன்னா மெப்ளினோட ஃபிட்மி காம்பாக்ட் இருக்குங்க இல்லைங்களா, அதுவுமே வந்து ஒரு 150 ரேஞ்சஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபேஸ் கனடாவோட லூஸ் பவுடரும் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு 150 ரேஞ்சஸில் தான் இருக்கும். இது இப்போ நீங்கள் பிக்னஸ்ன்றதுனால இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? எய்தர் திஸ் ஆர் தட், உங்களுக்கு என்ன ஒரு சாய்ஸாக வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஆக்சுவலி இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டனாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இவங்களுக்கு வந்து காம்பாக்ட் போட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும், ஸோ காம்பாக்ட் வேண்டாம். ஸோ நான் லூஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காம்பாக்ட்லேயும் சரி லூஸ் பவுடர்லேயும் சரி ஒரு பஃப் கொடுத்துருப்பாங்க, ஸோ வந்து அதுக்கு தனியாக நீங்கள் ப்ரஷஸ் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அப்படி ப்ரொஃபஷனல், அப்படி தான் என்னடே. இப்போ வந்து நம்ம இவங்களுக்கு ஐ மேக்கப் தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஐப்ரோஸ் வந்து பண்ணணும். பயங்கரமாக இருக்குது இவங்களோட ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில, குதறி வச்ச மாதிரி இருக்குது ஐப்ரோஸ். நான் கொஞ்சம் சும்மா ட்ரிம்மிங்கை ட்ரை பண்ணேன், அந்த ட்ரிம்மிங் வேறு மாதிரி வந்துருச்சு. அதுதான் அப்படியே பண்ணக்கூடாதுன்றது, ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட வரணுன்றது, புரியுதா? பார்த்தீங்களா, இனிமேட் நீங்களும் அவங்க வந்துடுவீங்களா அவங்ககிட்ட? இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பூலி, ஓகேங்களா? இது வந்து ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, சப்போஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இட்ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற வேறு ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். உங்களோட ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷில் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்ட் டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வாரலாம். அண்ட் இதில் மினிமம் காஸ்ட்லியும் கிடைக்குது, அது ஸ்டேஷ்னரி கடைங்களெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த காஜல் தான் இது, ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். மைட் பி இது வந்து ஒரு 17 ருபீஸ் தான். ஸோ உங்களுக்காக தான் நான் இப்போ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இது நான் நிறைய வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் உங்களுக்காக இப்போ நான் திருப்பியும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கம்பல்சரி ஒரு ப்ரஷ்ன, இது பார்த்தீங்களா ஒரு ஆங்குலர் ப்ரஷ், இது பேர். இந்த ப்ரஷ் கம்பல்சரி உங்களுக்கு தேவை. இல்லை நீங்கள் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாகவே வந்து ஐப்ரோஸ் வந்து நீங்கள் போடுவீங்க, இல்லை ரெகுலராக உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாகவே போடலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து ஐப்ரோ பென்சில் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பிராண்டடும் யூஸ் பண்ணுறாங்க, நான் பிராண்டடும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ரேஞ்சில் ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸஸில் இருக்கிறதா நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு மேலே வந்து ஆக்சுவலி நாம் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் போட்டிருக்கோம்.
அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து லூஸ் போட்டு வச்சு செட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கண்ணு மேலேயும் வந்து லைட்டாக இருக்கும், ஸோ அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஐஷேடோஸ் வந்து ரொம்ப ஈக்குவலாக ஸ்மட்ஜ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் சாரீ தான் அவங்க வேர் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ஷேடு நான் யூஸ் பண்ண போகிறேன், லைக் மாவி ஷேடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது. ஸோ மாவி ஷேட்லேயே வந்து லைட்டும் டார்க்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன் அவங்களுக்கு. ஸோ சிம்பிளான ஒரு ஐ லுக்கு தான் அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் ப்ரஷ்லேயும் யூஸ் பண்ணலாம் அண்ட் இதுலேயும் யூஸ் பண்ணலாம், கையிலையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதுதாங்க அந்த காப்பர் ஷேட் ஆக்சுவலி நான் சொன்னது. இது வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த கண் மேலே வந்து நம்ம போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் டிஃபைனாக காமிக்கிறதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம், ரொம்பலாம் கிடையாது ஓகேங்களா. இப்போ அடுத்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஒரு காஜல். ஆக்சுவலி வந்து சேம்பர் காஜல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லாவே ப்ரொலாங்காக ஸ்டேபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் எவ்வளோ ரேஞ்சுக்கு வாங்கினேன்றது எனக்கு மறந்தாச்சு, ஏன்னா ப்ரொஃபஷனலிசம் அப்படிலாம் எனக்கு கிடையாது. ஸோ இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மை போட்டால் வந்து கண்ணிலேருந்து ஆறாக ஊற்றுமா, எனக்கு கண்கள் சென்சிட்டிவ், மற்றவங்களுக்குலாம் நடப்பாறையத்தில் வந்து குத்துனாலும் உள்ளே போயிடுவேன். யார் மணி பாப்பா அப்படிலாம் பேசக்கூடாது. சரி ஓகே போடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வழியாக நான் மையை போட்டு முடிச்சிட்டேன், போட்டு இவங்களுக்கு வந்து தார தாரையாக வந்து தண்ணி கொட்டிருச்சு. அண்ட் அதே பேலட்லேருந்து அந்த ஐஷேடோ பேலட்லேருந்தே வந்து நான் பிளாக் கலர் ஷேடு நான் வந்து எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா லைக் நம்ம மை போட்டோன்னா கண்டிப்பாக எனக்குலாம் பயங்கரமாக ஸ்மஜ் ஆகும். ஸோ அந்த ஸ்மஜ்ஜாகவும் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பவுடர் பேஸ் எடுத்துகிட்டு ஒரு அதே சேம் கலரில் இருக்கிற ஒரு பவுடர் பேஸ் எடுத்துகிட்டு நம்ம அதில் கீழே வந்து நம்ம டச் பண்ணோம்னா அது ஸ்மஜ் ஆகாது அந்த அளவுக்கு ஓகேங்களா. ஸோ நான் அதை மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட போகிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபவுண்டேஷன் பேர் வேண்டாம், நீங்கள் ட்ரையே பண்ணால் அதிக விட்டுருங்க. ஆ ஓ உனக்குலாம் மேக்கப் பண்ணுறதுக்கு நான் குழந்தைக்கே பண்ணிட்டு போயிடுவேன். ஃபைனல் ஸ்டெப் ஐ மேக்கப்புக்கு நான் வந்து ஐடெக்ஸ் டேஸ்லர் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு வேணும்னா கூட லாக்மியும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஓகே தான். இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அண்ட் இது கொஞ்சம் மேட்டிஃபைடாக இருக்கும், மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாவை தோசையாக போட்டானே இட்லியாக போட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான், எல்லாத்தையும் சாப்பிட தான் போகிறோம். ஆமாம் அதே மாதிரி லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி வந்து லிப் பாம் போட்டுட்டு கொஞ்சம் லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நிவ்யா லிப் பாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செரி ஷைன். ஹோ ஐயோப்பா கட்டுங்க. ஆ நான் வந்து லிப் பாம் தான் போட போகிறேன், நான் சோறு விட்ட போகிறது கிடையாது ஓகேவா. இல்லை வேண்டாம், ஜாஸ்தி பேச வேண்டாம். அண்ட் இவங்களுக்கு நான் யூஸ் பண்ண வந்து லிப் லைனர் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த சேம் ப்ராண்ட் ஆட்ஸோட லிப் லைனர் தான். ஆக்சுவலி நான் வந்து இது ஒரு நார்மல் யூசேஜ்க்கு நான் இதை நான் பண்ணுவேன், பட் ஆனால் ப்ரொஃபஷனல் யூசேஜ்க்கு நான் இதை பண்ண மாட்டேன், அதுக்குமே வேறு ப்ராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ன்றதுனால தான் நான் உங்களுக்கு இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. அண்ட் இந்த லிப் லைன் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அவுட்டர், அதாவது நீங்கள் என்ன ஷேட் வந்து வந்து லிப்பில் நீங்கள் போட போகிறீங்களோ அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட லிப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அந்த பட் இவங்க பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆமாம் ஆமாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் சைடில் வந்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது வந்து ஃபேஸ் கனடாவோட லிப்ஸ்டிக்கு ஷேட் நம்பர் வந்து நியூட் 05 பஃப் ஷேட் இது வந்து. அண்ட் இதுவுமே வந்து அது ஒரு நியூட் ஷேட் தான், மோவி நியூட் ஷேட். நம்ம என்ன வந்து கண்ணுக்கு நம்ம போட்டிருக்கோமோ ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து லிப்பையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா, உங்களுக்கு நல்ல டிஃபைனாக தெரியுது அழகாக லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேவா, அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளஷர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ளஷர்ஸ் வேண்டாம் அப்படின்னு இப்போ நீங்கள் நார்மல் ஃபெஸ்டிவ் நம் எல்லோரும் முன்னாடி தான் நம்ம இருக்க போகிறோம், இல்லை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக போகிறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ளஷ் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா ப்ளஷ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே ப்ளஷ் வந்துடும் இல்லையா அப்பா. அண்ட் இஃப் ஸோ உங்களுக்கு ப்ளஷ் வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. அண்ட் குடா பியூட்டியோட நியூட் பேலட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுலேயே வந்து ஒரு ப்ளஷ் ரிலேட்டடாக ஒரு ஒரு ஷேடு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், லைட் சும்மா லைட்டாக நீங்கள் எடுத்து லைட்டாக நீங்கள் ஸ்மச்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா இஃப் ஸோ இந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல, இந்த லிப்ஸ்டிக்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக நம்ம எடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து பேட்ச் மாதிரி பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஸ்மச் பண்ணி டேப் பண்ணி ஸ்மச் பண்ணிக்கணும். லைக் ஸ்மச்னால் இப்படி இழுக்கக்கூடாது, டேப் பண்ணி நம்ம ஸ்மச் பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லைட்டாக உங்களுக்கு ஒரு ப்ளஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக தெரியுதா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக நம்மளுக்கு லைட்டாக போதும், ரொம்பவே தேவையில்லை நம்மளுக்கு. வேற என்ன போட போகிறோம், இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஆக்சுவலி வந்து இது ஒரு சிம்பிள் அண்ட் அஃபோர்டபுள் அப்படி மேக்கப்ன்றதுனால வந்து நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இதுவுமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு ஷைனிங்கான ஒரு டோன் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நைக் ஆமாம் ரொம்ப ஷைனிங்காக பார்த்து பயந்துட போகிறாங்க, இப்பெல்லாம் சிரிக்கக்கூடாது சரிங்களா. ஓகேவா, அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் ட்ரெஸ் எதுவும் பண்ண போகிறது இல்லை, லைக் நார்மல் கிளிப் கிளச் மட்டும் சைட் வைஸில் கிளச் மட்டும் போட்டு விட போகிறோம். அண்ட் சாரீ மாற்றிட்டு கம்ப்ளீட் லுக் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இப்போ இவங்களை வந்து ஃபுல்லாக வந்து சாரீலாம் கட்டிட்டு ஓவரால் மேக்கப் வந்து ஓவரால் முடிச்சிட்டோம். அண்ட் சாரீ வேர் பண்ணிவிட்டு இவங்களை இந்த அளவுக்கு நான் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன். அண்ட் பார்த்துக்கோங்க எங்களோட ஃபுல் வியூ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட லிங்க் பண்ணி விடுறேன், நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரியான மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஸ்வெட் ப்ரூஃபாகவும் உங்களுக்கு இருக்கும் நான் பண்ண இந்த மேக்கப், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஆலய மணியை அடிச்சிருங்க. இதோட அடுத்த வீடியோ சந்திக்கிறோம், டாடா, பை பை, நன்றி.